ஜயா தொலைக்காட்சி அன்பர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பா இரு அப்படிங்கிறது சாதாரணமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது திருமூலர் சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டு என்ப அறிவில்லார்னர். அன்பு வேற சிவபெருமான் வேற அப்படின்னு மூளை இல்லாதவன் தான் சொல்லுவான். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான்யா சிவம். அதாவது அன்புனாலும் கடவுள்னாலும் ரெண்டு ஒன்று தான். அன்பு வேற கடவுள் வேறேன்னு சொல்லாதே, அன்புதான் கடவுள். எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். எப்படி எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது? என்ன செய்யலாம்? பகைவன்கிட்ட அன்பாக இருக்க முடியுமா? பகைவனிடத்தில் அன்பாக இருக்க முடியுமா? பாரதி சொல்லுவான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. அன்பாக இரு அன்பாக இருன்னு சொன்னால் யார்கிட்ட அன்பாக இருக்கிறது? மனிதன்கிட்ட அன்பாக இருக்கலாம். ஆனால் உயிர்களிடத்தில் அன்பு வேணும். எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்பாக இருக்கணும். ராமலிங்க வள்ளலார் சொல்லுவார், ஆன்ம நேய ஒருமைப்பாடு. ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னா என்னன்னா, எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் ஒற்றுமையாக இருக்கிறது, எல்லார்த்தையும் அன்பாக இருக்கிறது. அவர் சொல்லுவார், எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தமுயிர் போல் எண்ணி, உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகரதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலேயும் ஒருத்தான், அதாவது ராமலிங்க சாமியை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வர்றார். அவருக்கு சித்து வேலை தெரியும். வந்தவருக்கு ராமலிங்க சாமிக்கும் சித்து வேலையெல்லாம் தெரியும். ஆனால் ராமலிங்க வள்ளலார் சித்தெல்லாம் செய்ய மாட்டார், அது பிள்ளை விளையாட்டுன்ட்டார். சித்தாடலாம் இதை வரவழைக்கிறது அதை வரவழைக்கிறது விளையாட்டுடா, அந்த விளையாட்டு பிள்ளை விளையாட்டு வேண்டாம். சித்தாடல் தெரிஞ்ச ஒருத்தர் வகிறார் வள்ளலாரை பார்க்குறதுக்கு. வள்ளலார் வந்து, ஐயா வணக்கம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ வந்ததெல்லாம் சரி, வர்ற வழியில் ஒரு பாம்பை வாயை கட்டினே இல்லை, பிறகு அவுத்து விட்டியா பா அப்படின்ட்டார். அந்த ஆளுக்கு பயந்து போயிட்டான். நாம் என்னமோ சித்தெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவன், வள்ளலாரை விட நாம் உயர்ந்தவன் நினச்சிக்கிட்டு வர்றோம், வர்ற வழியில் பாம்பு வாயை கட்டினது கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கே, இவர் இங்கே இருக்கிறார், நாம் வர்ற வழியில் ஒரு பாம்பு வந்தது, அந்த பாம்பை இவன் என்ன பண்ணிவிட்டான், வாயை கட்டிட்டான் சித்தாடலில் சித்தில் சரியா, அது ஒன்றும் சாப்பிட முடியாமல் கிடந்து கஷ்டப்படுதே, அந்த வாயை கட்ட தெரிஞ்ச உனக்கு அவிழ்த்து விட தெரியலையா, போட போய் அதை அவுத்து விட்டுருவா போ, அப்புறம் பேசிக்கலாம் போங்கிற. பாம்பு தான், பாம்புக்கு கூட அப்படி இருக்கக்கூட, பாம்பை பாம்புக்கிட்டேயும் உயிர் அன்பாக இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான விஷயம் சொல்கிறார். ஒரு சாமியார் போகிறார், ஒரு பாம்பு சீறிக்கிட்டு இந்த பிள்ளைகளை கடிக்கிறதுக்கு ஓடுது, பிள்ளைங்கள்லாம் பயந்துக்கிட்டு ஓடுறான். சாமியார் அந்த பாம்புக்கிட்ட சொல்கிறாரு, பாம்பு இங்கே வா, இந்த பிள்ளைகளை ஏன் பயமுறுத்துகிற, எப்படி யாரையும் கடிக்காத, எல்லாரையும் கடிக்காத, உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு இரு, ஏன் கடிக்கிற அவங்களெல்லாம் போய் பா அப்படின்ட்டார். சாமியார் சொன்னதே பாம்பு கேட்குது, கடிக்கிறதே இல்லை. அது அப்படி எங்கேயாவது போகும்போது இந்த பையனுவெல்லாம் என்ன பண்ணுறான், கல் எடுத்து அதை அடிக்கிறான். இப்போ அது உடம்பு பூரா புண்ணாக போயிட்டு பார்க்குற இடத்துலலாம் அடிக்கிறானுவோ, அது ஒன்றும் செய்யலைங்கிறத தெரிஞ்சு போனோன்னு அவனுக்கு ரொம்ப ஈஸியாக அடிக்கிறான் எல்லோரும், அது நொந்து போய் கிடக்கு. இந்த சாமியார் ஒரு நாள் அந்த பக்கமாக வர்றார், ஏன் உடம்பெல்லாம் காயமாக இருக்குன்னு கேட்குறாரு பாம்புக்கிட்ட. அந்த பாம்பு சொன்னிச்சு,
நீ தான் ஒருத்தனையும் கடிக்காதேன்னு சொல்லிட்டு ஐயா, ஒருத்தனையும் நான் கடிக்கல, அதனால் என்ன எல்லோரும் என்ன நினைக்கிறான், இதால் ஒன்றும் முடியாதுன்னு நினச்சி என்னை போட்டு அடிக்கிறானுவோ, கல் எடுத்து அடிக்கிறான். இந்த மாதிரி போயிடுச்சுன்னா சாமியார் சொன்னார், கல் எடுத்து அடிக்கிறானா, நான் உன்னை கடிக்காதேன்னு தானே சொன்னேன். ஆமாம், ஏன் சீரி அவனில் விரட்டக்கூடாது, கடிக்க போகிறது மாதிரி ஓ போ விரட்டு ஓடிவிடுவான், நீ அந்த மாதிரிலாம் செய்யாமல் சும்மாவே கிடந்தினா இப்படி தான் அடிப்பான் அப்படின்னார். ஒரு பாம்புக்கிட்ட கூட இறக்கப்படுவது. ராமலிங்க வள்ளலார் அவரை பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளக்காரன் கலெக்டர் மாதிரி பவர் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதிகாரியாக இருக்கிற ஒருத்தன், ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரி, அவன் வர்றான், உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லி அனுப்புகிறான், வர சொல்லுப்பா 10 மணிக்கு வர சொல்லு பார்ப்போம். 10 மணிக்கு வந்து நிற்கிறான். அப்போலாம் அந்த சாரட்டு குதிரை பூட்டின சாரட்டில் வர்றான், வந்து இறங்கிட்டான் வெள்ளக்கார அதிகாரி, வந்து இறங்கிட்டான். ராமலிங்க சாமி அவனை வெளியில் வந்து வரவேற்கணுங்கிறதுக்காக குடிசையிலேருந்து வெளியில் வந்து நின்று அவனை வரவேற்கிறதுக்காக நிற்கிறார். வந்து நின்ன உடனே அந்த குதிரைக்கிட்ட போனார் வள்ளலார். பார்க்குறார் மேலேருந்து தொட பக்கத்துலேருந்து ரத்தம் ஊற்றுது. அவன் அந்த தார் குச்சியால் குத்தியிருக்கான், ரத்தம் ஊற்றுது. வள்ளலார் என்ன பண்ணுறார், மேல் துண்டை எடுத்து தொடைக்கிறார், குதிரையை மேலே தொடைக்கிறார். தொடச்சி அப்படியே தட்டி கொடுத்தார். ரொம்ப வலிக்குதா, ரொம்ப. இதுக்கடையில் வெள்ளக்கார துரை நிற்கிறாங்க, பெரிய ஆஃபீஸர் கலெக்டர் மாதிரி உள்ளவன் நிற்கிறான், அதை பற்றி அவர் கவலையே பண்ணல. குதிரைக்கு தட்டி கொடுத்துட்டு, ஏன் ரொம்ப வலிக்குதா, ரொம்ப குத்திட்டாங்களா அப்படின்னு அந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்தவனை கேட்டார். இங்கே வாயா, ஏன் இப்படி ரத்தம் வருது அப்படின்னா, இல்லைங்க சீக்கிரமாக போகணும், 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் போகணுன்னு துரை சொன்னார், அதுக்காக தார் குச்சால குத்தினா ரத்தம் வருது. குதிரை தானுங்களே வந்தேன், குதிரை என்ன என்ன மனுஷனா என்ன, எல்லாம் ஒன்று தான்டா அறிவு கட்டவனே அப்படின்னு. இப்போ அந்த வெள்ளக்கார துரை வந்தான், உங்களை பார்க்குறதுக்காக நான் தான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன வந்தேன்னா வாங்க போங்கன்னு கூட ஒன்றுமே சொல்லலை, குதிரையை தடவி கொடுத்துக்கிட்டு நிற்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட உங்களுடைய கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன், இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு, நானும் ஒன்று தான், இந்த குதிரையும் ஒன்று தான். என் மேலே காயம்பட்டிருந்தால் எப்படி அதுக்கு அன்பு செலுத்துவீங்களோ அதே அன்பு அங்கேயும் செலுத்துறீங்க. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், அதுதான் ஆன்ம நேய ஒருமைப்பாடு. எல்லா உயிர்களும் சமம், எந்த செடி கொடிக்கு கூட துன்பத்தை விளைவிக்காதே. அது வெளியில் படுற கொம்பு இல்லாமல் நின்றால் ஒரு மன்னன் என்ன பண்ணுறான், தேரையை கொண்டு போய் அதுக்கு நிறுத்துகிறான். ஜெகதீஷ் சந்திர போஸ் அதற்கெல்லாம் உயிர் உண்டு, உணர்வு உண்டுன்னு காட்டினார், ஆராய்ச்சி பண்ணினார். ஆகையினாலே நாம் எல்லோரும் எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்துவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ்கிற பொழுது தான் இந்த உலகம் செழிக்கும், பயிர் பச்சைகள்லாம் நல்லா இருக்கும், அனாவசியமாக எதையும் நாம் வெட்ட மாட்டோம். வெட்டினா ரொம்ப லேசுன்னு நினச்சிட்ருக்குறோம், வெட்டுறதுக்காக ஒருத்தன் கிட்ட வரும்போது அந்த இலைகள்லாம் நடுங்குதுங்கிறார் ஜெகதீஷ் சந்திர போஸ். ஆகையினாலே அப்படியெல்லாம் நினைக்காமல் எல்லா உயிரிடத்திலையும் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.